இலக்கியங்கள் அதனுடைய ஆசிரியர்கள் என்ற இரண்டாவது பிரிவில் ஒன்பதாவது தலைப்பு நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள்னால் ஏட்டில் எழுதாத கவிதைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. புராண இதிகாச கால கதை நிகழ்ச்சிகள், தாலாட்டு, விடுகதை, விளையாட்டு பாடல்கள், ஆடல் பாடல்கள் ஆகியவைகளெல்லாம் கொண்டது தான் நாட்டுப்புற பாடல். எளிய சொற்கள், இனிமையான இசை, சந்தநயம், கடுமையான சொல் ஒன்று கூட இருக்காது. இந்த விடுகதையை தொல்காப்பியர் பிசி என்பார். இல்லை, நாட்டுப்புற பாடலில் தாலாட்டு பாடல்கள் அமைந்திருக்குது. மானே மறுக்கொழுந்தே கண்ணே நீ மலர் விரிந்த மல்லிகைப்பூ என்று தாய் தாலாட்டுகிறாள். பிள்ளைக்கலி தீர்க்க வந்த கண்ணே என் பொன் மானே தூங்கம்மா என்று பாடுகிறார். தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்களோடு நாட்டுப்பட பாடல்கள். பிற சொல்லுவதை காதாலை கேட்டு பாடுவது, எழுதி ஏட்டில் எழுதி வைத்து படிப்பதல்ல. அடுத்து சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்கள் என்பது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கை நியமங்களை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு பாடமாக அமைந்திருக்கக்கூடியது கடவுளி சித்தருடைய பாடல். சித் என்றால் அறிவு, சித் என்பது அறிவு. சித்தர்கள் 18 பேர் இருப்பதாக ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதில் வரையறுத்து யாரும் கூறியிருக்கவில்லை. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுணி சித்தர் என்பதெல்லாம் காரணத்தினால் வந்த பெயர்கள் என்கிறார்கள். திருமூலர் தான் இந்த சித்தர் வரிசையிலேயே முதலாவதாக கருதப்படுபவர். இதில் உலக வழக்குச் சொற்கள், நாட்டுப்புற பாடல்களைப் போலவே உலக வழக்குச் சொற்கள் ஏராளமாக இருக்கும். படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும், ஆனால் ஆழமான கருத்துடையது. உலகியல் வாழ்க்கையை பற்றி மிக விளக்கமாக சொல்லக்கூடியது சித்தருடைய பாடல்கள். சித்தர் பாடல்களில் உலக நிலையாமை சொல்லப்பட்டிருக்கும். மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும். சடங்கு ஆசார முறைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லும். இது மாதிரியான சீர்திருத்த கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே இறைவனாக வழிபட்டவர் என்று சொல்வார்கள். அந்த கடவுளி சித்தருடைய பாடல் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. வைதோரை கூட வையாதே, மிக எளிமையாக சொல்லுங்க. வைதோரை கூட, திட்டினவங்களை கூட திட்டாதே. இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, பொய் சொல்லாதே என்று அர்த்தம். போற்றும் சடங்கை நண்ணாதே, சடங்கு முறைகளை பொருளில்லாமல் செய்யக்கூடாது. போற்றும் சடங்குகளை நண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழ்வர் ஒண்ணாதே, புகழ்ந்து பேசுகிறவர்களை பேச வேண்டும் என்று விரும்பாதே என்று எளிமையான பாடல்கள் மூலமாக உலக தன்மை வாழ்க்கை முறைகளை பற்றி சித்தர் பாடல்கள் தெரிவிக்கின்றன.